உணவு கொடுக்க போன உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் பொதுமக்கள் செய்த செயல் அப்படியே நெகிழ்ந்து போன துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. அதன்படி அன்று நள்ளிரவு முதலே அதிரடி ஆய்வில் இறங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். மீண்டும் நேற்று காலை முதல் இடைவிடாமல் ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் தேங்காமல் தடுக்கும் பணிகளை துரிதப்படுத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். குறிப்பாக அடுத்தடுத்து ஆய்வு மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிடுவது என கொட்டும் மலைக்கு மத்தியில் சுற்றுச்சூழல் பணியாற்றினார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களது இந்த ஓய்வில்லாத உழைப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் அதிகாரிகளிடம் அதிரடியும் பொதுமக்களிடம் அன்பையும் வெளிப்படுத்தி உதயநிதி அவர்கள் பணியாற்றினார். இந்நிலையில் நேற்றும் இன்றும் மழையின் போது தீவிரமாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு சேப்பாக்கத்தில் உதவிப் பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார். மேலும் சிற்றுண்டி, உடைகள், துண்டு, பிரெட், பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்களையும் உதயநிதி அவர்கள் வழங்கினார். முன்னதாக நேற்று நள்ளிரவில் ஆய்வு பணியை உதயநிதி அவர்கள் மேற்கொண்டிருந்த போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நேற்று இரவு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஓட்டல் பகுதிக்கு சென்று மழை நிலவரத்தை உதயநிதி அவர்கள் பார்வையிட்டார். அப்போது தில்லி நகர் பகுதியில் அரசுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்றும் யோசிக்காமல் அவர்களிடம் சென்று அவர்களது பணியை பாராட்டி கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அங்கிருந்த தன்னார்வலர்கள் தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையால் பொதுமக்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொண்டனர். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அங்கிருந்த பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். அப்போது அங்கிருந்த வயதான முதியவர்களும் பெண்களும் சில சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், முதலில் கையை கொடுப்பா என துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து அவரது பணியை வெகுவாக பாராட்டி புகழ்ந்தனர். இதேபோன்று செல்லும் இடங்களிலெல்லாம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் கடந்த 3 நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் உழைத்து வரும் உதயநிதி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் கட்டும் அன்பை பார்த்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்த போதும் தற்போது பெரும்பாலான பகுதிகளில் தேங்கியிருந்த மழை நீர் வடிந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒப்பிடும் போது இம்முறை பொதுமக்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணங்களுள் ஒன்றாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது அயராத உழைப்பும் உள்ளது. அதன்படிதான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அவர் மீது பொதுமக்கள் மிகுந்த அன்பை செலுத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் இரவு பகல் பாராமல் மக்கள் நலனே முக்கியம் என்று ஓடோடி உழைத்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.